ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். JNN Institute of Engineering Chennai joined VLSI Design AI and DS Cyber Security MBA and more. Counseling code 1126. ஒரு மாதம் ஒரு வண்டி ஓடலைனா அதுல டிவே 1 லட்சம். அதுல உள்ள வேலையாட்கள் ஒரு பேர் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நம்பி இருக்காங்க. அவர் வேலையாட்கள் பொருளாதார பெரிய சுமைதான் எங்களுக்கு. வண்டியை பார்த்தா இந்த திட மாதிரி நம்ம இது வந்து நான் என்ன தொழில் பண்ணுறேன், இங்கே வந்து வேறு தவறான தொழில் பண்ணுறவங்க ரொம்ப நிம்மதியாக தொழில் பண்ணுறாங்க. இது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இவ்வளோ டீமை போட்டு 24 hours விழிப்புடன் வந்து தொழில் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் அதுக்குள்ளே மரியாதை இல்லை. பெங்களூர் போகிறக்கு பெங்களூர் நாங்கள் 150 வண்டி ஓட்டுறோம். அது எல்லாமே ஐடி, இப்போ நம்ம அங்கே தான் இருக்காங்க, ஓஎம்ஆர்ல அவங்கெல்லாம் ஈஸியாக ட்ராவல் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் கிளாம்பாக்கா மாற்றோடனே பயணிகளை வந்து குறைவாயிடுச்சு எங்களுக்கு. இன்ன வர அந்த ரேஷியோவே எங்களுக்கு வரல. நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை டு மதுரை அரசு ஏசி ஸ்லீப்பரில் 900 ரூபா டிக்கெட்டு, எங்கள் பேருந்தில் 600 ரூபா. 325 நாட்களில் 330 நாட்கள் நாங்கள் அரசு பேருந்தோட குறைவாக ஓட்டு. ஆனால் பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டில் விற்கிறீங்க அப்படின்னு ஒரு அப்படின்னா நிறைய பெரிய கார்பரேட்லாம் ஏன் வரல? அதில் நாங்கள் வந்து அரசு நாங்கள் தனியாகவே பார்க்க முடியாது. அரசு வந்து ஒரு 22,000 பஸ் ஓட்டுறான்னு அவங்களுக்கு என்னென்ன டிபிகேட் வருது பார்த்துட்டே டெய்லி பத்திரிக்கையில் பார்க்குறாரு. அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அதை வந்து அரசுக்கு உள்ளது மாதிரி எங்களையும் அணுகுனா அதான் நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கணும். ரிலாக்ஸா வண்டி ஓட்டினா சேஃப்டியா போவோம், ரிலாக்ஸ்லாம் போனால் என்ன ஆகும், ரிலாக்ஸுக்கு அவர் ஏதாவது பண்ணுவாருன்ற ஒரு பயம். அதெல்லாம் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் ஆல்கா டிடெக்டர்லாம் வச்சு எல்லாம் பஸ்லேயும் அப்படி பார்க்க முடியாது சார். சார், கடந்த சில நாட்களாகவே ஆம்னி பேருந்துகளுக்கு நிறைய நெருக்கடியை நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா சிறை பிடிக்கப்படும்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த வெளி மாநில பதிவெண் இந்த நாகாலாந்து இன்னும் பாண்டிச்சேரி பழைய ஊர்களுடைய இதுவெல்லாம் பார்த்துருக்கோம், டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனை தாண்டி இது என்ன மாதிரி நெருக்கடி உங்களுக்கு கொடுத்துருக்கு? கோவிட்டுக்கு அப்புறமே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 4000 ஆம்னி பேருந்துகள் இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 2800 ஆம்னி பேருந்துகளும் இயக்கிட்டுருக்கேன். இந்த ஆம்னி பேருந்துகள் வந்து இது வந்து எங்களுடைய தொழிலாக மட்டும் பார்க்க முடியாது. இது கிட்டத்தட்ட நம்ம தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அரசு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பேருந்துகள் இயக்கிறாங்க. நாங்கள் வந்து 140 பேருந்து இருக்கோம். அரசுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருக்கோம், ஆனால் வந்து எந்த அரசு எங்களுக்கு துணையாக இருக்கான்னா இல்லை, எங்களுக்கு வந்து யாரும் மானியம் எதுவும் கொடுக்குறதில்ல. இருந்து நாங்கள் அரசுக்கு வந்து துணையாக இருக்கோம், ஆனால் எந்த அரசும் கவனத்தை கொள்வதில்ல. இப்போ நாங்கள் எதுக்கு இந்த வெளிமாநில பேருந்துகள்லாம் வச்சுருக்கோம்னா, 2020 வரை நம்ம தமிழகத்தில் வந்து படுக்க வசி பேருந்துகள் பதிவு பண்ணலை. அதுக்காக நாங்கள் நியர்தன் ஸ்டேட்டில் வந்து எங்கே சாலை வரி குறைவாக இருக்கோ அந்த ஸ்டேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தமிழகத்தில் இன்றைக்கி வந்து இந்த படுக்க வசி உள்ள ஒரு பேருந்துகளுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பருக்கு வந்து சாலை வரி வந்து 4000 ரூபா சாலை வரி, ஒரு பேருந்துக்கு வந்து 120,000 ரூபா காலாண்டுக்கு வரும். இதே வெளிமாநில பேருந்துகள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பருக்கு 5500 ரூபா ஒரு NL ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே உள்ளே வந்து இயக்கணும்னா சாலை வரி வந்து 5500 ரூபா கட்டும்போது கிட்டத்தட்ட அதோட கூடுதலாக தான் நாங்கள் சாலை வரி செலுத்தினோம். இருந்த போதிலும் கடந்த நவம்பர் மாதத்தில் வந்து போக்குவரத்து ஆணையர் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தமிழக பதிவெண்ணா மாற்றிடலாம்னு சொல்லி எங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ கால அவகாசம் கொடுத்தாங்க, 2-3 முறை எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து 30/5/2024 வரை ஆம்னி பேருந்துகள் வந்து வெளிமாநில பதிவு கொண்டு இயக்கலாம்னு கொடுத்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேருந்துகள்லாம் மாற்றிட்டேன், இதை சில காரணங்களாக மறு பதிவு பண்ண முடியலை. அதனால் வந்து அந்த கால அவகாசம் வந்து திருப்பி கேட்டேன், ஒரு மாதம் கேட்டேன் கொடுக்க முடியாட்டாங்க. அப்புறம் போக்குவரத்து அமைச்சரை சந்திச்சு இந்த விழா காலங்க இருக்கிறதுனால தொடர் விடுமுறை 4 நாள் இருக்கிறதுனால இந்த 4 நாள் வச்சு கால அவகாசம் வேணும்னு கேட்டேன். இந்த நம்ம செவ்வாய்க்கிழமை காலை வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 நாள் 18ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை காலை வரை நம்ம வந்து பேருந்துகளை வந்து இங்கே இயக்கலாம். ஏன்னா அந்த பக்ரீத் தொடர் விடுமுறை இருக்குது, அன்றைக்கி இதில் 20,000 பயணிகள் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய போக்குவரத்து வந்து பாதிக்கக்கூடாத நோக்கத்தில் வந்து அரசு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேருந்துகள்லாம் ஒரு பேருந்து வந்து மறுபதிவு பண்ணுறதுக்கு 1 மாத காலத்துக்கு குறைந்தளவு 1 மாத காலம் தேவைப்படும் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட 500 சில்லற பேருந்துகள் வந்து பதிவு பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் மாற்றி தான் நம்ம இயக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 600 பேருந்துகள் வந்து வேறு வேறு மாநில ரெஜிஸ்ட்ரேஷனில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ டக்குன்னு மாற்ற சொன்னால் இது உங்களுக்கு இன்னும் என்ன நெருக்கடியாக இருக்கும் சார்? பொருளாதார இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தை வந்து அந்த பேருந்தை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து பதிவு பண்ணணும், கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு அதை அங்கே NOC எடுக்கணும். அந்த மாநில இப்போ ஒரு NL பேருந்து இருந்துச்சுன்னா அங்கே NOC எடுக்க ஒரு 15-20 நாள் ஆகும். இங்கே வந்து புதுசாக அந்த என்ன பேருந்தை வச்சு ஒரு பர்மிட் வாங்கணும், பர்மிட் வாங்கி நம்ம அதை பதிவு பண்ணுறதுக்கு மினிமம் 1 மாதத்துக்கு குறைவு இல்லாமல் வந்துடும். 1 மாதம் ஒரு வண்டி ஓடலைன்னா அதில் டிவே 1 லட்சம், அதில் உள்ள வேலையாட்கள் ஒரு பேருந்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நம்பி இருக்காங்க, அதோட வேலையாட்கள் பொருளாதார பெரிய சுமை தான் எங்களுக்கு. ஏற்கனவே இந்த கொரோனாலேருந்து நிறைய சுமையில் இருக்கான், இதுவும் பொருளாதார பெரிய சுமை தான். இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு வந்து இது வந்து கிட்டத்தட்ட அவங்களும் போதிய அளவு எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, 6 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க.
மாற்ற நிலைமை எனக்கு இன்னும் ஒரு 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கேட்டேன், முடியாதுட்டாங்க, வேறு வழியில் மாற்றினா தான் இயக்க முடியும். இங்கே சென்னை டு நாகர்கோவில் ஒரு பேருந்து போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு பேருந்தை வந்து ஒரு செக்கிங் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் நிறுத்தி ஒரு இடத்த செக் பண்ணும்போது ஒரு வண்டி நிற்காது, ஒரு 40-50 வண்டி நிற்கும் போது ஒரு செக்கிங் போட்டால் வண்டி 1 மணி நேரம் நின்று போயிடுது. டிரைவருக்கும் அதில் மனதளவில் ஒரு பாதிச்சிடுறாரு, பயணிகளும் பாதிச்சிடுறாங்க. அதெல்லாம் தவுக்கும் பக்கத்தில் நாங்கள் டிஎன் மாற்றிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அவங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க, அந்த 6 மாத கால அவகாசத்தில் நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ 1 மாதத்தில் எப்படி மாற்ற முடியும்? இல்லை மாற்றிக்கிட்டு இருக்கேன், 6 மாதத்தில் மாற்ற முடியாது. மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வர்றேன். இதில் சில பொருளாதார நெருக்கடி உள்ளதுனால என்ன கொரோனாலேருந்து என்ன கொரோனால அந்த 2% டியூப் கேப் ஆயிடுச்சு, எல்லா உணர்வுக்குமே ஆயிடுச்சு, கேப் இல்லாமல் யாருமே கட்டலை. அந்த கேப்பை வந்து எல்லா வண்டிக்குமே நீங்கள் டியூப் பெண்டிங் இருக்கோம், டியூப் பெண்டிங் இருக்கும்போது ஃபினான்ஸில் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, அப்போ வந்து நம்ம தமிழகத்துக்கு பதிவு பண்ண முடியாது, அது மாற்ற முடியாத கண்டிஷன் தான், பண்ண முடியல. சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் தாண்டி நாகாலாண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பார்த்தேன், வேறு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பஸ் எல்லாம் இங்கே ஓடிட்டுருக்கு சார்? தமிழகத்தை பொறுத்தவரை சார் என்ன நாங்கள் ஏன் போயிருப்போம், சாலை வீரம் ரொம்ப குறைவு சாங்க. நாகாலாண்ட் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் ஃபஸ்ட்டு ஓடி ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ ஓடி ஓட்டலை. இப்போ கோவா புதுசாக பண்ணியிருக்கேன், இப்போ நியர்ன் ஸ்டேட்டு பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் ஓட்டிகிட்ருக்கேன். இது வந்து தமிழகத்துக்குள்ள இப்போ வந்து அரசு என்ன சொல்கிறோம், தமிழகத்துக்குள் இயங்கும் பேருந்துகள் தான் தமிழக மதுவெண்ணு. இதே மாதிரி கர்நாடகா டு தமிழ்நாடு வர பேருந்துகள் கர்நாடகா எண்ணில் இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏன்னா ஆப்ரேட்டர் வந்து அங்கேயே இருப்பாங்க, கர்நாடகா வந்து நிறைய மேஜர் ஆப்ரேட்டர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இப்போ அவங்க வரும்போது அவங்க கர்நாடகா கேஎல்ல வச்சுருப்பாங்க, கேரளாலேருந்து அப்புறம் கேஎல்ல வச்சுருப்பாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து ஓட்டுறவங்க பாண்டிச்சேரி வச்சுருப்பாங்க, அதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதான் அங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷனில் அங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை இங்கேயே இயக்காதீங்கன்றது தான் அவங்க ரூல். அவங்க வந்து ரெவன்யூ லாஸ்ங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க, அது ரெவன்யூ லாஸ் சொல்ல முடியும், நாங்கள் அதை விட அதிகமாக தான் ரெவன்யூ கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க தமிழகத்துலேருந்து என்ன பாதுகாப்பாக இருக்கும்னு விரும்பலாம், அதுக்கு கேட்குற கோரிக்கை அவங்க நியாயமான கோரிக்கை தான், அதனால நாங்கள் அதை உடன்பட்டு அதை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கோம். இது ஒருவேளை மாற்ற முடியாமல் போச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி டியூலாம் நிறைய பேருக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய டிரைவர்ஸ் நிறைய ஆம்பளை பேருந்து உரிமையாளர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான கடனை கட்டிக்கிட்டு இருக்காங்க, இது டக்குன்னு மாற்றுறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லைன்றீங்க, அது மாற்ற முடியாமல் போய் பஸ்ஸும் சிறப்புடிச்சிட்டாங்கன்னா உங்கள் நிலைமை என்ன? இல்லை இப்போ மாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஓனர் வந்து வெளியூரில் எடுத்து ஓட்டணும். இப்போ நீங்கள் இதே பக்கத்தில் வந்து கேரளா, ஆந்திரா எல்லாத்துலேயும் அங்கே என்ன யார் எந்த இந்தியாவுக்குள்ள பதிவு பண்ணி எங்கே வேணாலும் ஓட்டலாம், அங்கே உள்ள சாலை வரி மட்டும் செலுத்தி கொஞ்சம் ஓனருக்கு ஷிஃப்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இங்கே ஓட்ட முடியாதவங்க இதர மாநிலத்தில் போய் இந்த தொழிலை பண்ணுவாங்க. அவ்வளோதான், அதை விட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஆமாம் அதுதான் பண்ணணும். வேறு நீ என்ன பண்ணணும், நீ சொல்கிற மாதிரி என்ஓசி 3 டியூப் பண்டிகை இருக்கு, பேங்கில் வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணுறது? இந்த தொழில் டியூவும் கண்டினியூவாக கட்டணும். இப்போ இங்கே நிறுத்துறோம்னா 1 மாதம் டியூ இன்னொரு டியூவும் பெண்டிங் ஆகிடும், அது புலிவாலை பிடிச்ச கதை தான், விட முடியாது, வேற மாநிலத்துக்கு போய் அதை இயக்கம் தான் பண்ணணும். ஏ இப்போ கடந்த சில நாட்களாக ஆவணி பேருந்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நெருக்கடிகளை சந்திக்கிறீங்க, நிறைய நெருக்கடிகள். முதல் நெருக்கடியை நான் பார்த்தது இப்போ பூதாகரமாக பேசப்பட்டு கிளாம்பாக்கம், கோயம்பேடு போகணுமா இல்லை கிளாம்பாக்கம் போகணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தது. கிளாம்பாக்கத்துக்கு பஸ் மாற்றின பிறகு இல்லை சார், இப்போ நீங்கள் ஆவணி பேருந்து வந்து கோயம்பேடு மட்டும் நமக்கு இஷ்யூ இல்லை, நாங்கள் எங்கேங்கிறோம்னா ஆவடியிலேருந்து எடுக்கிறோம், ரெட் ஹில்ஸ்லேருந்து எடுக்கிறோம், அம்பத்தூர்லேருந்து எடுக்கிறோம், மாதவரத்துலேருந்து எடுக்கிறோம், இது மாதிரி பாரிஸு, திருவான்மியூர், ஓஎம்ஆர், இது மாதிரி சென்னையில் எல்லா பகுதியிலேருந்து ஆம்னி பேருந்து இயக்கிறேன். அது வந்து பயணிகளுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. சொகுசு ஒரு சைடு பெங்களூர் போகிறக்கு பெங்களூர்னால 150 வண்டியை ஓட்டுறோம், அது எல்லாமே ஐடி, இப்போ நம்ம அங்கே தான் இருக்காங்க ஓஎம்ஆரில், அவங்க எல்லாம் ஈஸியாக ட்ராவல் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் கிளாம்பாக்கம் மட்டும் மாற்றோடனே பயணிகளை வந்து குறைவாயிடுச்சு எங்களுக்கு, இன்ன வர அந்த ரேசியோவே எங்களுக்கு வரல, அவ்வளோ ஸ்பெஷல் வண்டி நிறைய வண்டி ஓட்டுவோம், சீசனு இந்த வருஷம் இந்த மே மந்த் சீசனே எங்களுக்கு இல்லை, அதனால் இன்னும் அந்த தாக்கம் வந்து நிறைய இருக்குது. சதவீதம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இப்போ 30% தாக்கம் இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 வண்டிக்கிட்ட போட்ட வண்டிகளே இங்கே பர்ச்சேஸ் பண்ணல, அட்வான்ஸ் கொடுத்த வண்டிகளே எடுத்து வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணல. இப்போ நீங்கள் இந்த கம்பெனியை எடுத்திங்கன்னா அவங்க வந்து இப்போ இன்னும் 20 வண்டி அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் மாற்றினதுனால அந்த அந்த வண்டிகளை எடுக்கலை. அது மாதிரி எல்லா கம்பெனியுமே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வண்டிகளை எடுக்கலை, ஏன்னா தொழில் டவுனாக இருக்குது, இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வண்டியே எடுக்காமல் அப்படி எடுக்காமல் இருக்கா. இந்த தொழில் வளர்ச்சி கொஞ்சம் தடைபட்டுருக்கு, ஆம்னி பேருந்து இது வந்து தடைபட்டுருக்கு. இது வந்து எங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் தடைபடல, பயணிகளும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நிறைய இப்போ வந்து ஓன் வெஹிக்கிளில் போகிறாங்க, இப்போ நீங்கள் ஒரு அம்பத்தூர்லேருந்து போகிறாருனா எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களே அம்பத்தூர்லேருந்து என் பஸ் வரும்போது அம்பத்தூர் ஏறி போவாங்க, இப்போ வந்து ட்ரெயின் ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு ஒரு மாற்றங்கள் வரும்போது இந்த தொழிலுக்குள்ள வரவங்களே பயப்படுறாங்க அப்படின்றது வரதில்ல சார், நிறைய பேர் வர்றது, இப்போ நிறைய புது ஓனர்களே நிறைய பேர் வந்துட்டு ஒரு 2-3 மாதத்தில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை வந்தாருன்னா ஒரு 3 மாதத்தில் முடிவு பண்ணி போயிடுறாரு,
இப்போ தொழில் சரியாக வராது, அரசு வந்து இவ்வளோ நெருக்கடி வருது, நம்ம வழியில் ஃபுல்லாக இப்போ நீங்கள் இந்த ஒரு தொழிலில் வந்து நம்ம இது என்ன பண்ணுறோம்னா, ஒரு நாங்கள் ஒரு பஸ் ஒரு 75 லட்சம் ஒரு பஸ் வாங்கினா நாங்கள் ஒரு 10-15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி மீதி பணம் வந்து வங்கியில் கடனாக வாங்கி தான் இயக்குறோம். இயக்கும் போது இதை வந்து நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வழியில் ஃபுல்லாக நம்ம திருட மாதிரியே நிறுத்தி செக் பண்ணுறது. இப்போ நீங்கள் இப்போ வண்டியை பார்த்தா அதை திருட மாதிரி நம்ம இது வந்து நான் என்ன தொழில் பண்ணுறேன், இங்கே வந்து வேறு தவறான தொழில் பண்ணுறவங்க ரொம்ப நிம்மதியாக தொழில் பண்ணுறாங்க. இது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இவ்வளோ டீமை போட்டு 24 ஹவர்ஸ் விழிப்புடன் வந்து தொழில் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் அதுக்குள்ளே மரியாதை இல்லை. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆயிடுது எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணி நீங்கள் கட்டுற வட்டிலாம் இருக்குது. இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடாத டைமில் உங்களுக்கு வருவாய் வரல அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தீங்கன்னா அந்த டிரைவரோ இல்லை அந்த உரிமையாளரோ அதை பே பண்ணுறதுக்கு அந்த மாதம் எப்படி தள்ள வேண்டியதாக இருக்குது? நீ ஆம்னி பேருந்தில் வந்து கட்டண பிரச்சனை வருதுண்ணே, அதுக்கு தான் இப்போ சாதாரண நாட்களில் நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை டு மதுரை அரசு பேருந்தில் அரசு ஏசி ஸ்லீப்பரில் 900 ரூபா டிக்கெட்டு, 925 ரூபா நினைக்கிறேன். எங்கள் பேருந்தில் 600 ரூபா. 365 நாட்களில் 330 நாட்கள் நாங்கள் அரசு பேருந்தோட குறைவாக ஓட்டுறோம், அந்த 35 நாள்கள் அதிகமாக ஓட்டுறோம். நான் அதை இல்லைன்னு சொல்லலை, நியாயப்படுத்தவில்லை. அரசு பேருந்து குறைவாக ஓட்டுறோம், அப்போ டபுள் மணி இது ஆவரேஜ் பண்ணி தான் அந்த தொழிலை நடத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதம் ஒரு தொழிலுமே இருக்காது. ஜூன் மந்த் வந்து பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண ஜூன் ஜூலை ஒன்றுமே இருக்காது. அதை வந்து நாங்கள் இப்போ அடுத்த இப்போ வர அடுத்த ஒரு நாள் பீக் டேஸில் வரும்போது அதை இது பண்ணி ஆவரேஜ் கட்டியாக இது 12 மாதம் ஆவரேஜ் பண்ணால் ஒழிய மீதி நாளில் 1 மணத்தில் பேலன்ஸ் ஷீட்டே போட முடியாது. 1 மணத்தை ஒரு வண்டி ஓடிச்சுன்னா 5 லட்ச ரூபா வரும், நல்ல சீசனில் ஓடிச்சுன்னா சாதாரண 3 லட்சம் தான் வரும். அந்த 2 லட்ச ரூபா ஷார்ட்ஃபாலில் நம்ம இது பண்ண ஆவரேஜ் போட்டு தான் அதை இது பண்ணணும். ஆனால் பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த அதிகமாக ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டில் விற்கிறீங்க அப்படின்னு ஒரு இல்லை இல்லை, இது வந்து இப்போ ஆல்ரெடி இது வந்து இப்போ அப்படின்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்திருப்பாங்களே, பெரிய கார்பரேட்லாம் ஏன் வரல? அதில் லாபம் இல்லாத தொழில் இது. அரசு இப்போ அரசுக்கு வந்து வருஷத்துக்கு 10,000 கோடி நீங்கள் நம்ம அரசு மானியம் கொடுக்குறாங்க, இப்போ ஆம்னி பேருந்து உரிமையாக கொடுக்கல, இருந்து நடத்த முடியல. அரசுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியல. 22,000 வண்டி மெயின்டைன் பண்ணது ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டியான வேலை. நம்ம தமிழக அரசு சிறப்பாக பண்ணுறாங்க, இருந்தாலும் அது ஃபெயிலியர் நிறைய வரும். இப்போ நாங்கள் ஒரு 10 வண்டி வச்சுருக்க ஓனராலே நிறைய எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நாங்கள் ஒரு 12 பேர் ஒரு வண்டிக்கு போட்டு டிரைவர்ஸு மெயின்டெனன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது எங்களாலே முடியலை. அரசு வந்து அது குறைவாக வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த குவாலிட்டி கொடுக்குங்கிறது கஷ்டம் தான். இப்போ கடந்த சில நாட்களாக ஆவணி பேருந்துகள் நிறைய விபத்துக்குள்ளாகிறது நாங்கள் பார்க்க, இப்போ அதுவுமே உரிமையாளருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ட்ரபுளை கொடுக்கும். பட் அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஆவணி பேருந்துகளே சுக்குநூறாக உடஞ்சு போகிறத பார்க்குறோம். ஆவணி பேருந்து மட்டும் நாங்கள் சரியாக பராமரித்தால் விபத்து ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து விபத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நான் 2,800 பஸ்ஸஸ்க்கு நாங்கள் எவ்ரி மந்த்து அந்த ரிவ்யூ வைக்கிறோம், ரோட் சேஃப்டி ரிவ்யூவில் இது வந்து ரொம்ப கம்மி விபத்து ரேஷியோ வந்து. நீங்கள் இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் ஆம்னி பேருந்து ரேஷியோ ரொம்ப ரொம்ப குறைவு, கிட்டத்தட்ட 28% தான் இருக்குது நம்ம இந்தியாவில். இது பண்ண நம்ம இப்போ நீங்கள் பெங்களூர்லாம் போனால் நிறைய ரேஷியோ இருக்குது. நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா இப்போ மந்த்லி நாங்கள் வந்து இப்போ அசோசியேஷன் வந்து டிரைவர்ஸுக்கு வந்து மீட்டிங் வச்சு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அவங்களே ஓனாக வச்சு பண்ணுறாங்க, டிரைவருக்கு வந்து என்ன எப்படி எப்படி இது பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கன்னா ஸ்பீடாக ஓட்டணும், சாலை தரங்கள்லாம் நிறைய இடத்துல இது பண்ணணும். பைபாஸ் ரோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி போகிற இடத்துல நிறைய இடத்துல நீங்கள் இப்போ அந்த பேரிகார்ட் போட்டு நிறைய இடத்துல டைவர்ட் பண்ணாங்க திடீர்னு, அது மாதிரி இடங்கள்லாம் நிறைய விபத்து நீ பார்த்துருப்பேன்லாம். எல்லாம் அந்த டைவர்ஸ் தான் நல்ல ஸ்பீடில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கேன், திடீர்னு பிரேக் போட்டோடனே டைவர்ஸ்ன்னு தெரியாது பிரேக் போட்டேன். நீ பேக்ஸ் நடக்கிறது ஃபுல்லாக பின்னாடி தான் குத்திருப்பாங்க, லாரி பின்னாடி குத்திருப்பாங்க, பஸ் பின்னாடி கூட தொடர்ந்து 4-5 பஸ்ஸு, ஏன்னா ஒரு பஸ் பிரேக் தொடர்ந்து அந்த ஸ்பீடில் போய் 4-5 பஸ்ஸு குத்திருப்பாங்க. அது மாதிரி விபத்து இருக்குது. அது நெடுஞ்சாலைத்துறைக்கு நிறைய நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நிறைய மீட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை பைபாஸில் வந்து நீங்கள் தவறுங்க அப்படின்னு, ஏன்னா நல்ல ஸ்பீடில் போகிற இடத்துல வந்து இது மாதிரி பண்ணலாட்டி முன்னெச்சரிக்கையாக 1 கிலோமீட்டர் முன்னாடியே அதுக்குள்ளே இதெல்லாம் கடந்த 1 வருடமாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் ஆக்சிடென்ட் எல்லாமே அந்த பாயிண்டில் தான் நடக்குது. நிறைய இடத்துல பாலம் போட்டிருக்காங்க, அதை வந்து அங்கே போய் திடீர்னு டைவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி அதை எச்சரிக்கை பலகையெல்லாம் வச்சு மாற்றிருந்தோம்னா அந்த விபத்தை தவிர்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நேருக்கு நேர் மோதிய பஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் 7 மணிக்கு இறக்கி கொடுத்த சூழ்நிலை 5 மணிக்கெலாம் வந்து இறங்கின பஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வேகமாக வந்த பஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வேகம் இன்னொரு பக்கம் சிக்கலாக இருக்கா? ஏன் டிரைவர் வந்து இப்போ வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆம்னி பேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாது, அதனால் வேகம் போக முடியாது. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் 90 கிலோமீட்டரில் போக முடியாது. ரோடு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேகம் ஏற்றி இறக்கணும். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 120 போகிற பஸ்லாம் பார்க்குறோம், ரொம்ப குறைவு. பழைய மாடல் வண்டியை போகலாம், இப்போ வர வண்டி வர எதுவுமே 90க்கு மேலே போக முடியாது.
கம்பெனி மேனுஃபேக்சரிங் அது மாதிரி பிளாக் பண்ணியே கொடுத்துறாங்க. இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் இறக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், உங்களை நம்பி ஏறின பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஓட்டின அந்த டிரைவர்ஸாக இருக்கட்டும், விபத்து ஏற்பட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்கள் உரிமையாளர்ல சங்கத்தில் இருந்தோ இந்த டிரைவருக்கு ஏதாவது ஈடுகட்டுறது ஏதாவது இருக்கா, இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது? இன்சூரன்ஸ் இப்போ வந்து இப்போ நார்மலாக நாங்கள் வந்து அசோசியேஷன்லேயே இப்போ ரொம்ப நாள் இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுலாம். சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வர இப்போ நீங்கள் இப்போ இருக்கவங்க இப்போ நாலு கூட நாள் இருந்தால் அது மாதிரி போகிறோம். அதை தவிர நாங்கள் பேருந்தில் வாங்கும் போதே கிட்டத்தட்ட இந்த வாகனத்துக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் போகிறோம். அதில் வந்து 30 பயணிகளுக்கு தனியாக ஒரு பயணிக்கு கிட்டத்தட்ட 900 ரூபா 829 ரூபா இன்சூரன்ஸ் கட்டலாம். அப்புறம் வந்து டிரைவர் ஒருத்தர், அடிஷ்னல் டிரைவர், கிளீனர், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டி 1.5 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் கட்டுறோம். இப்போ எந்த உரிமையாளர் வந்து வாகனத்தை விபத்தில் ஏற்படுத்தக்கூடாது, விபத்தில் ஏற்படுத்தாத வண்ணம் தான் டிரைவர்களுக்கு தான் அவேர்னஸ் கொடுத்து பண்ணுறேன். இன்னொரு சைடு டிரைவர் பற்றாக்குறையும் இருக்குது, பற்றாக்குறை நிறைய இருக்குது. நீங்கள் சேலஞ்சியான தொழில் தான் அது. அது அவங்க ரொம்ப ஈடுபாடு, நிறைய ஈடுபாடு உள்ள நல்ல அருமையான டிரைவர்கள் இருக்காங்க, ரொம்ப மோசமான டிரைவர்கள் இருக்காங்க. இப்போது கமிங் டு த கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் வந்து இந்த பதிவெண் பற்றி பேசியிருக்காங்க. ஓவரால் அரசுக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் இல்லை கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கோரிக்கையோ இல்லை ஒரு ரிக்வெஸ்ட்டோ என்னவா? நாங்கள் வந்து அரசு நாங்கள் தனியாகவே பார்க்க முடியாது. அரசு வந்து ஒரு 22,000 பஸ் ஓட்டுறாங்கன்னு அவங்களுக்கு என்னென்ன டிபிகேட் வருது பார்த்துக்கிட்டே டெய்லி பத்திரிக்கையில் பார்க்குறாரு. அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அதை வந்து அரசுக்கு உள்ளது மாதிரி எங்களையும் அணுகணும், அதை நாங்கள் வேண்டுகோள் கொடுக்குறோம். ஒரு பேருந்தை வந்து இப்போ அரசு இப்போ திடீர்னு பேருந்து 100 பேருந்தை நீங்கள் போட முடியுமா? பணம் வந்தால் கூட போட முடியாது. ஏன்னா ஒரு சேஸு வாங்கி ஒரு பஸ்ஸு பாடி கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும். அரசுக்கு அதே பிரச்சனை தான், எங்களுக்கு அதே பிரச்சனை தான். அதனால் இது இதில் உள்ள இந்த தொழிலில் உள்ள நிறைய டிபிகல்ட்டி, ஆட்கள் பிரச்சனை, டெக்னாலஜி, நாங்கள் எவ்வளோ இதுவோ அது ரோட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இல்லை கிட்டத்தட்ட ரோட்டில் வரும்போது ஒரு வாகனத்தை அந்த டிரைவரை வந்து நீங்கள் கூலாக அனுப்பிச்சா தான் அவர் டென்ஷன் இல்லாமல் போவார். அவர் 4 இடத்துல செக் பண்ணி ஒரு போக்குவரத்துறை அதிகாரியோ ஒரு காவல்துறை அதிகாரியோ அவர் டென்ஷன் பண்ணி அனுப்பிச்சோம்னா அவர் எப்படி சேஃப்டியாக போவார்? இதுதானே டிரைவிங் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். அவர் ரிலாக்ஸாக வண்டி ஓட்டினா சேஃப்டியாக போவார். ரிலாக்ஸ்லாம் போனால் என்ன ஆகும்? ரிலாக்ஸுக்கு அவர் ஏதாவது பண்ணுவாருன்ற ஒரு பயத்தில் அதெல்லாம் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் ஆல்கா டிடெக்டர்லாம் வச்சிருக்கேன். எல்லா பஸ்லையும் அப்படி பார்க்க முடியாது சார். சில எல்லா பஸ்ஸும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில் வச்சிருக்கேன். நீ ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை 5 வருஷத்துக்கு குறைவான மாடல் உள்ள வண்டி தான் இருக்குது. ஏன்னா டெய்லி வந்து நாங்கள் குறைந்தளவு 500 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அதனால் ரொம்ப பழைய வண்டிகளும் மெயின்டெயின், அடிக்கடி பிரேக் டவுன் ஆகிறோம், மெயின்டெயின் ஆகிறேன். நீங்கள் இந்த எங்கள் தொழிலில் வந்து எல்லாமே புது வண்டின்னு சொல்ல ஒரு சில நபர்கள் தப்பு பண்ணுவாங்க. நீ சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். நான் கிட்டத்தட்ட 99% சொல்ல வரேன். நான் ஏன்னா இப்போ இந்த தொழிலில் நீங்கள் பண்ணனா அடுத்த கம்பெனியில் ஏற மாட்டாங்க. இந்த உங்கள் வண்டி இது மாதிரி விபத்து இன்றைக்கி எல்லாமே ஊடகங்கள், மீடியாக்கள், சமூக வலைதளங்கள்லாம் இருக்கிறதுனால உடனே பரப்பிடுவாங்க. அந்த திருப்பி மாதிரினா தொழில் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போக்குவரத்து அமைச்சர் வந்து கேட்குறேன், நேற்று ஒரு பிரச்சனையை சொன்னால் தொடர் 4 நாள் விடுமுறை இருக்குன்னு சொன்னால் உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். 20,000 பயணிகளுக்கு மாற்றுப் பேருந்து எப்படி கொடுக்க முடியும்? பிரச்சனை முடிஞ்சு சரி 4 நாள் உடனே ஆணையருக்கு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அது மாதிரி எல்லா துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் இந்த எங்கள் பிரச்சனையை கவனம் கூர்ந்து கேட்டு பயணிகளுக்கும் உரிமையாளருக்கும் பயன்படுற மாதிரி பயன்பட்டால் தமிழகம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி சார். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். JNN Institute of Engineering Chennai, joined VLSI Design, AI and DSI Cyber Security, MBA and more. Counseling code 1126.